வணக்கம்மா. இன்னைக்கு 4 மாதத்துக்கு முன்னாடி விறுவிறுப்பாக நம்ம யூடியூப்பில் வந்துக்கிட்டு இருந்த வனிதா விஜயகுமார் பழையபடியும் இப்போ விறுவிறுப்பாக செய்தியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 4 மாதத்துக்கு முன்னாடி என்னவா வந்தாங்கன்னா, 3வதாக திருமணமாகி வந்தாங்க. இப்போது அதே வனிதா விஜயகுமார் வந்து அதே 3வது கணவரை விரட்டி அடிச்சிட்டார். அதை பற்றி தான் இப்போது நிறைய செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உடனே எல்லோரும் நினைப்பீங்க, இந்த பாட்டிக்கு வர வேலை இல்லையா, இது ஒரு செய்தியா அப்படின்னு சொல்லுவீங்க. இந்த செய்தியை எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படிங்கிறத செய்தியை முழுசும் பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும். 2 கல்யாணம் பண்ணாங்க வனிதா விஜயகுமார். நல்ல கணவர்கள் தான் 2 பேருமே. நம்ம நினைக்கிறோம் அப்படி, ஆனால் அவங்களுக்கு அது குறைவாக தெரிஞ்சிருக்கு. 2 கணவர் மூலியமாகவும் 3 குழந்தைகளை பெற்றெடுத்தாங்க. 3 முத்தான பிள்ளைங்க தான். அதையும் பிடிக்காமல் 2 பேரையும் டைவர்ஸ் பண்ணிவிட்டு இவங்க மட்டும் 2 பெண் குழந்தையோட தனியாக வாழ்ந்தாங்க. அதுக்குள்ளே வனிதா நடிகர் விஜயகுமார் அவர்களோட பயங்கர சண்டை, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தாங்க, காவல் நிலையத்துக்கு போனாங்க, பலவிதமான பிரச்சனைகளை சிக்கி தவித்தாங்க. அந்த சமயத்தில் தான் கடவுள் போல் அவங்களுக்கு கை கொடுத்தது வந்து பிக்பாஸ். போன வருஷம் நடந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் வனிதா விஜயகுமாரை கலந்துக்கிற வச்சாங்க. அது மூலம் அவங்க வந்து எல்லார் மத்தியிலையும் அவங்களுடைய வாயாடித்தனம், அதுதான் அப்படி தான் நம்ம சொல்லணும், அமைதியாக இருக்கிறதுக்கும் வாயாடித்தனத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி தான் வனிதா விஜயகுமார் வந்து பயங்கர வாயாடி. அந்த வாயாடித்தனத்தினால அந்த பிக்பாஸ் வீட்டுக்கு அதுதான் தேவை. அது மூலம் எல்லார்ட்டையும் வம்புழுக்கவும் சண்டை இழுக்கவும் எல்லாத்தையும் நேர்மையாக பேசுகிறேன் அப்படி இப்படின்னு வத்திக்குச்சி அப்படின்ற பேரோட போன வருஷம் பிக்பாஸில் நிறைய பேர் வாங்கினாங்க. இவங்களை வச்சு தான் பிக்பாஸே ஓடிச்சு அப்படின்னு சொல்லி கூட நிறைய தகவல்கள் வந்தது. அதுக்கடுத்து குக் வித் கோமாளி அப்படின்னு சொல்லி ஒரு சமையல் கலை, அதில் கலந்துக்கிட்டாங்க விஜய் டிவியில். அப்போ தான் இந்த பீட்டர் பால் அப்படிங்கிறவருடைய நட்பு கிடச்சிருக்கு. அந்த நிகழ்ச்சி மூலமாக நட்பு கிடச்சி சில மாதங்கள்லேயே அவங்க நட்பு காதலாக மாறி அப்போது கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்க. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு கேமராமேன், அதோட அவர் நல்ல அந்த கேமராவை வச்சு நல்ல கோணங்களில் பல விதமாக அவர் திறமைகளை காட்டக்கூடியவருங்கிறத வச்சு நம்ம யூடியூப் மூலமாக சமையல் சேனலையும் ஒன்று உருவாக்குனாங்க. இப்படி நம்ம இவரை வச்சு நம்ம கொஞ்சம் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் வனிதா விஜயகுமாருக்கு இருந்திருக்கலாம், அதுதான் உண்மையாக இருந்திருக்கும். அப்படி ஒரு நினைப்போடு தான் அவரை 3வதாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் அவர் ஏற்கனவே கல்யாணமாகி 2 குழந்தைகளுக்கு தகப்பன், பையன் 1 பொண்ணு 1. எலிசபெத் கலர் அப்படிங்கிறவங்க அவங்க மனைவி. பையன் வந்து காலேஜ் படிக்கிற அளவுக்கு பெரிய பையன், பொண்ணு வந்து சின்ன பொண்ணு தான். ஆனால் இவங்க 2 பேரும் டைவர்ஸ் பண்ணலை, பிரிஞ்சு வாழ்ந்துருக்காங்க சில காலமாக. அது எதுக்காக அப்படிங்கிறதையும் அவங்க விவரமாக சொன்னாங்க. எதுக்காக, இவருடைய குடி, தகாத குடியினால தான் அதன் மூலம் குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனைகளை உருவாக்கியிருக்காரு. பிள்ளைகளை நிம்மதியாக இருக்க விடலை, மனைவியை நிம்மதியாக இருக்க விடலை, காசு பணம் எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. அதனால தான் அவங்க பிரிஞ்சு இருந்திருக்காங்க. அப்போது இந்த வனிதா விஜயகுமார் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க 7 வருஷமாக பிரிஞ்சிருந்தாங்க, அப்போயெல்லாம் இந்த கணவர் வேணும்னு தெரியலையா, இப்போ நான் கல்யாணம் பண்ண பிறகு தான் இவங்களுக்கு கணவர்னு தெரியுதா, இப்படியெல்லாம் ரொம்ப வந்து சண்டையெல்லாம் நடந்துச்சு வலைத்தளங்களில். இவங்களோட பிரச்சனை பண்ணவங்க யார் யார் அப்படிங்கிறத நம்ம மறந்துருக்கவே மாட்டோம். இன்னமும் சேனல்களில் அந்த அவங்க கூட சண்டை போட்ட அந்த வீடியோலாம் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியே இவங்க பிரிஞ்சிட்டாங்களாம். முதல்ல காலையிலே அந்த செய்தியை பார்க்கும்போது இது பொய்யா தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்க வேண்டியதாக இருந்துச்சு. அடுத்தடுத்து வர்ற செய்திகள்லாம் அது உண்மை அப்படிங்கிறத நிரூபிக்குது. அது உண்மையோ பொய்யோ அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அது அவங்க குடும்ப பிரச்சனை. ஆனால் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா தான் அவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு. நிறைய ரசிகர்கள், வனிதா விஜயகுமாரின் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க குடும்பத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஃபோட்டோ எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க ரசிக்கிறதுக்கு. இவங்களும் பார்த்து வனிதாக்கா வனிதாக்கான்னு ரொம்ப புகழ்ந்து வானலாக புகழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே டப்புன்னு விழுந்துருச்சு. அது எப்படி அப்படின்னா, பீட்டர் பால்
அவர்களை வந்து சமீபத்தில் தான் அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடினாங்க. அதுக்கு பிறகு இப்போ வந்து வனிதா விஜயகுமாருக்கு வந்து பிறந்தநாள், 40வது பிறந்தநாள் கொண்டாடியிருக்காங்க. அதுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு முடிவு கட்டி கோவாவுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி முடிவு கட்டியிருக்காங்க. கோவா வரைக்கும் கார்லேயே பயணமாகியிருக்காங்க. அந்த காரை டிரைவிங் பண்ணதும் வனிதா விஜயகுமார் தான். ரொம்ப தில்லான லேடின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு காரை ஓட்டிக்கிட்டே கோவாவுக்கு போயிருக்காங்க. பிள்ளைங்க ரெண்டு பெண் குழந்தைங்க இவங்க, இது இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஃப்ரெண்டு ஒரு ஃபேமிலி, அவங்களும் கணவன் மனைவியும் அவங்களும் ஒரு காரில் வந்திருக்காங்க. இப்படி தான் அவங்க அந்த கோவா ட்ரிப் போயிருக்காங்க. போன இடத்துல நல்லா அங்கே இருந்தும் நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோவில் பதிவேற்றம் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரசிகர்கள் பார்த்து ரசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இப்படி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அங்கேயும் வச்சு சமையலெல்லாம் பண்ணி வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தாங்க. போய்கிட்டு இருக்கும்போது தான் இப்போது அவங்க கோவா போயிட்டு வந்து ஒரு வாரம் கூட ஆயிருக்காது, ஒரு அஞ்சாறு நாள் தான் ஆயிருக்கும். இப்போது அவங்க பிரிஞ்சிட்டாங்களாம். இந்த பீட்டர் பால் அவர்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்களாம். அது என்னென்னா, கோவாவில் போய் ஏற்கனவே கோவாவில் வந்து மது வகைகளுக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே நிறைய மதுக்கடைகள் தான் இருக்குமா, அதனால் கோவாவுக்கு போனாலே ரொம்ப மோசமான இடம். பார்த்து ரசிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருந்தாலும் நிறைய வெளிநாட்டிலேருந்து இப்படிலாம் வர்றவங்க அங்கே நிறைய, சாதாரணமாகவே நம்ம ஊரில் பலசரக்கடை இந்த மாதிரி கடைகள் இருக்கிற மாதிரி அங்கே மதுக்கடைகள் தான் இருக்கும், விதவிதமான மதுக்கள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோதான், நான் பார்த்ததில்லை. அதே மாதிரி தான் இவங்க போன இடத்துலையும் அளவுக்கு மீறி அவர் குடிச்சிருக்காரு. ஏற்கனவே அவர் குடியில் இருந்து மீண்டவர் தான். அவருக்கு கொண்டு போய் அந்த குடி வாடகையை காட்டினோடனே அவர் அதில் ரொம்ப போதை ஏறிட்டார். போதை ஏறி என்ன ஆயிடுச்சுன்னா, சிலர் தான் அமைதியாக இருப்பாங்க, சிலர் வந்து போதை அதிகமாயிட்டால் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் தாறுமாற அசிங்க அசிங்கமாக பேச ஆரம்பிச்சுருவாங்க. நிறைய தவறுகள், தவறான வார்த்தைகள், தவறான செயல்கள் கூட யார் இருக்கா என்ன ஏதுன்னு கூட பார்க்காம நடந்துக்குருவாங்க. அப்படி தான் இந்த பீட்டர் பால் அவர்களும் நடந்துக்கிட்டாங்க போல். அதனால் ரொம்ப ரொம்ப அட்டூழியம் பண்ணியிருக்கிறாரு. அதனால் அங்கேயே கலட்டி விட்டுட்டு இனிமேல் வீட்டு பக்கமே நீ வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கண்டித்து அங்கே கார்லேருந்து இறக்கி விட்டுட்டு வந்துட்டதாக செய்திகள் வந்தது. அப்போ இது உண்மையா பொய்யா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது நம்ம தயாரிப்பாளர் ரவீந்திரன் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டார்னா, ரசிகர்கள் எல்லாம் நினைக்கிறதெல்லாம் உண்மை தான், பீட்டர் பால வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க வனிதாக்கா அப்படின்னு அவர் செய்தி போட்டிருக்காரு. இப்படி நிறைய செய்திகள் இப்போ எல்லா சேனல்கள்லேயும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ சும்மா வெறும் வாய்க்கு அவள் கிடச்ச மாதிரி இப்போ எல்லாருக்கும் அந்த செய்தி ஒரு அவள் போல் மெல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஏதோ எல்லாரும் ஏசினாலும் செஞ்சாலும் அதையெல்லாம் மீறி வனிதா அவர்கள் வந்து அவரை ஒரு கணவனாக ஏற்றுக்கொண்டு ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு மத்தியிலையும் அவரை வச்சு நல்லபடியாக குடும்பம் நடத்தணும் அப்படின்னு நினச்சா, இந்த மதுவானது வந்து ஒரு மனிதனை எவ்வளவு கீழ்த்தரமான நிலைக்கு கொண்டு போய் அந்த வாழ்க்கையிலிருந்தும் விரட்டி அடிக்குது. அதுக்கு காரணம் என்ன, அந்த மது. அந்த மதுவு அளவுக்கு மீறி குடித்ததுனால, தன்னுடைய நடத்தை மோசமானதுனால அங்கே இருந்தும் விரட்டி அடிக்கப்படுறார். மனைவியும் அதனால தான் அவரை விட்டு விலகினாங்க. என்னதுனால, மது பழக்கத்தினால. அவர் பையனே சொல்லியிருந்தார், எங்கள் அப்பாவை நாங்கள் மது ஒழிப்பு முகாம்லாம் கொண்டு வச்சுருந்தோம், ஆனாலும் அவங்க அதுக்கு சரிப்பட்டு வரலை அப்படின்னு தான் பையனே கண்ணீர் கதையெல்லாம் சொல்லியிருந்தார். இப்போ அதே சூழ்நிலை தான் வனிதா அவர்களுக்கும் வந்திருக்கு. இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, ஓ இவர் இவ்வளவு மோசமானவரா அப்படின்னு. இது ஏற்கனவே 7 வருஷத்துக்கு முன்னாடியே மனைவிக்கு தெரிஞ்சிருந்திருக்கு, இப்போ லேட்டாக தான் வனிதா விஜயகுமார் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் இப்போ வந்து பீட்டர் பால் அவர்கள் தனியாக தங்கிறதுக்கு இந்த இடமும் கிடையாது அந்த இடமும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அவர் அனாதை மாதிரி ஆயிட்டார் அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் போடுறாங்க செய்திகளில். எது எப்படி இருந்தாலும் அவருடைய குடிப்பழக்கம்தான் அவரை இந்த ரோட்டுக்கு வர்ற நிலைமைக்கு ஆளாக்கிருச்சு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்தியை நான் சொல்கிறேன். அவர் மட்டும் இல்லை, அவரை மாதிரி நிறைய பேர் நல்ல வாழ்க்கையை இழந்துட்டு எவ்வளவோ மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் குடி. அளவுக்கு மிஞ்சி அந்த போதையை அருந்துறதுனால அவங்க எல்லாராலேயும் வெறுக்கப்படுவாங்க, யாருமே அவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுதான் இன்றைக்கி வனிதா விஜயகுமார் சம்பவத்திலையும் நடந்திருக்கு. அவங்க இனிமேல் அவரை ஏற்றுக்கொள்வாங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா அது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த கொடுமையான அந்த சூழ்நிலையை பார்த்த வனிதா விஜயகுமார் இனிமேல்
பீட்டர் பாலை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஏன்னா அந்த மதுவுக்கு அடிமையான ஒரு ஆண் வந்து எவ்வளோ மோசமாக நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத எத்தனையோ நடைமுறைகள் எத்தனையோ நிகழ்ச்சிகள் மூலமாக நம்ம பார்த்துருக்கோம். அதுதான் அங்கேயும் நடந்திருக்கும். அதனால தான் வனிதா விஜயகுமார் அவர்கள் அவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க. அது அப்படியே இருக்கட்டும். இருந்தாலும் வனிதா விஜயகுமார் அவர்கள் பழையபடியும் அவரை உள்ளே சேர்க்காமல் எப்படி இருந்தாலும் எல்லா ரசிகர்களும் எல்லோரும் வலைத்தளங்களில் இந்த பேச்சு வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதையெல்லாம் சட்டை பண்ணாமல் அவரை ஒதுக்கி வைக்கிறது தான் அவங்களுக்கு நல்லது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த செய்தியை நான் சொன்னேன். நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.